அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய கனவுகள், நம்மளுடைய லட்சியங்கள், இது எல்லாமே பிரபஞ்சத்தோட உதவியை கொண்டு வெறும் 7 நாட்கள்ல நாம நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நமக்கு என்ன வேணும் அப்படின்றத பிரபஞ்சத்திற்கிட்ட நம்ம சொல்ல போறோம். பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க போகுது. இந்த மெத்தட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திற்காக ரொம்பவே ஆசைப்பட்டு இருக்கீங்களோ, ரொம்பவே உழைச்சிட்டு இருக்கீங்களோ, எதற்காக நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, அந்த ஒரு விஷயத்த பிரபஞ்சத்தோட உதவியை கொண்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்மிடம் அதை வசப்படுத்த முடியும். தூக்கத்துல நமக்கு வேண்டியதை நம்மளால ஈர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கும். நிச்சயமாக அது முடியும். உங்களுக்கு என்ன தேவை, பணமா, பொருளா, இல்ல நீங்க நினைத்தவரோடு திருமணம் நடக்கணுமா, புதுசா வீடு கட்டணுமா, இல்ல பிடித்த வேலை கிடைக்கணுமா, கடன் தொல்லை நீங்க வேணுமா, இல்ல குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வரணும், இந்த மாதிரி எந்த குறிக்கோளாக இருந்தாலும் சரி, வெறும் 7 நாட்கள்ல உங்களுடைய ஆழ்மனதோட துணை கொண்டும் இந்த பிரபஞ்சத்தோட துணை கொண்டும் நம்மளால நிறைவேற்றிக்க முடியும். நம்மளுடைய வசம் அதை ஈர்க்க முடியும். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது செயலாக மாறும். அந்த செயல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விருப்பத்திற்கு நம்மள அழைச்சிட்டு போகும். நிறைய பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் வந்து பரிச்சயமான ஒன்று தான். நிறைய பேர் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிருப்பீங்க, நிறைய பேருக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, இந்த மெத்தட் கண்டிப்பா எனக்கு கை கொடுக்கும், மெத்தட நான் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கான விஷயங்களை நான் அடைய போறேன் அப்படின்னு முழு நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த மெத்தட நீங்க பண்ணுங்க. ஒரு துளி அளவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னாலோ, இது மூலமா எனக்கு எப்படி நன்மை நடக்கும் அப்படின்ற சந்தேகம் இருந்தாலோ, இந்த மெத்தட நீங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ண வேண்டாம். பாசிட்டிவா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நெகட்டிவா திங்க் பண்றவங்களால எப்போதுமே எதுவுமே பண்ண முடியாது. ரொம்பவே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நாம ஒரு பேப்பர் எடுக்க போறோம். அந்த பேப்பர்ல நாம நமக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை நம்ம 7 முறை எழுத போறோம். எழுதி அதை நம்ம தலைக்காணிக்கு அடியில வைக்க போறோம். பட் இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா நார்மலான A4 ஷீட் பேப்பரே கிடையாது. பார்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பேப்பர் தான் நமக்கு தேவைப்படுது. இந்த பேப்பர் உங்களுக்கு ஸ்டேஷனரியில கிடைக்கும். இந்த பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்கும் ஹீட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸா இது வேலை செய்யுது. இஜிப்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்திலேயே இந்த பேப்பரை வைத்துக்கொண்டு நான் சொல்ல போற இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட பயன்படுத்தி இருக்காங்க. இந்த டெக்னிக்கை செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல நமக்கு தேவைப்படக்கூடியது முக்கியமானது என்ன அப்படின்னா நல்ல உறக்கம். இப்ப இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த பேப்பர்ல நீங்க எழுத போற இந்த காரியங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சம்பந்தப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, உங்களால எது முடியுமோ, எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை நாள் நீங்க எஃபோர்ட் போட்டு இருக்கீங்க, உங்களுடைய முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்களோ, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த விஷயத்த அந்த பேப்பர்ல எழுதணும். சில பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கும் போக மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. என் கையில ஒரு வாரத்துல 10 லட்சம் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான விஷயங்களை எழுதவே கூடாது. எழுதினாலும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால என்ன முடியுமோ, நமக்கு எது நடக்க வேண்டியது இருக்குதோ அதை மட்டும் கரெக்டா நீங்க எழுதுங்க. எனக்கு 10 லட்சம் வேணும் அப்படின்னு கூட நீங்க எழுதலாம். பட் அது எந்த மாதிரி தருணத்துல நீங்க எழுதலாம் அப்படின்னா, யாருக்காவது நீங்க 10 லட்சம் கடன் கொடுத்துருந்தீங்க, 10 லட்சம் கைமாத்தா கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் உங்களுக்கு வராம தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல வேணா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இப்போ உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை நீங்க அந்த பேப்பர்ல எழுதுங்க. எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேண்டும், 10 லட்சம் ரூபாய் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 7 முறை கீழே எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும். எந்த துறையில உங்களுக்கு வேணுமோ அந்த துறைய மென்ஷன் பண்ணி எழுதுங்க. இந்த மாதிரி 7 தடவை கீழே அடுக்கடுக்கா எழுதுனதுக்கு அப்புறமா பேப்பரை பின்பக்கமா திருப்பி பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு ஒரே ஒரு முறை மட்டும் எழுதுங்க. இப்ப இந்த பேப்பர்ல நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜிப்லாக் கவர் வந்துட்டுங்க. அந்த ஜிப்லாக் கவருக்குள்ள இந்த பேப்பரை போட்டு நுழைச்சி உங்களுடைய தலையணி அடியில நீங்க வச்சிடணும். இது தமிழ்ல தான் எழுதணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல, உங்களுடைய தாய்மொழியிலே நீங்க எழுதிக்கலாம். எதுவுமே தெரியாதவங்க இங்கிலீஷ்ல கூட எழுதிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயங்களை எழுதிட்டு பின்னாடி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறீங்க. இவ்வளவுதான் விஷயமே. தொடர்ந்து 7 நாட்கள் இந்த கவரை ஓபன் பண்ணி இது உள்ளிருக்கக்கூடிய பேப்பரை பிரிச்சு அந்த வார்த்தைகளை 7 முறை படிங்க. அந்த 7 முறை படிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய லைஃப் வந்து எந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு
நகர்ந்து போனோம் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. அதாவது கனவு மாதிரி நினைத்து கொண்டு கற்பனை பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த பேப்பரை மடிச்சு வச்சுட்டு தலைகாணி அடியில வச்சுட்டு தூங்கிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி 7 நாட்கள் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க என்ன விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணீங்களோ அதற்கான வழி நிச்சயமா உங்களுக்கு பிறக்கும். இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் அதை டவுட் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.